சென்னையில் மெட்ரோ ரயில் சேவை 10ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கின்றது. சென்னையில் மெட்ரோ ரயில் சேவை 2015ஆம் ஆண்டு ஜூன் 29ஆம் தேதி தொடங்கப்பட்டது. பரங்கிமலை கோயம்பேடு இடையிலான முதல் மெட்ரோ ரயில் சேவையை மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா தொடங்கி வைத்தார். முதல்கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தில் சென்ட்ரல் கோயம்பேடு பரங்கிமலை இடையே ஒரு வழித்தடம் மற்றும் திருவற்றியூர் விம்கோ நகர் விமான நிலையம் இடையே மற்றொரு வழித்தடம் என இரண்டு வழித்தடங்களில் 54 கிலோமீட்டர் தொலைவிற்கு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. மக்களின் போக்குவரத்திற்கு பேருதவியாக இருக்கும் மெட்ரோ ரயில் சேவை சென்னையில் தொடங்கப்பட்டு நேற்றுடன் 9 ஆண்டுகள் நிறைவடைந்தது. இன்று 10ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள மெட்ரோ ரயில்களில் இதுவரை 29 கோடி பேர் பயணம் செய்திருப்பதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் தற்பொழுது 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டப்பணிகளும் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. அதன்படி மாதவரம் பால்பண்ணை சிறுசேரி சிப்காட் வரை ஒரு வழித்தடமும், கலங்கரை விளக்கம் முதல் பூந்தமல்லி வரை மற்றொரு வழித்தடமும் என மாதவரம் சோழிங்கநல்லூர் இடையே வேறொரு வழித்தடமும் அமைக்கப்பட உள்ளது. இந்த பணிகளை 2028ஆம் ஆண்டுக்குள் முடிக்க மெட்ரோ ரயில் நிர்வாகம் திட்டமிட்டிருக்கின்றது.